சத்ய பாபா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. நான் ரெண்டாம் கிளாஸ் படிக்கும் போது ஒவ்வொருத்தரும் என்னவா ஆக வேண்டும் அப்படின்னு ஆசிரியர் கேட்ட போது நான் எழுந்து வைக்கம் முகமது பஷீர் ஆக வேண்டும் சொன்னேன். எதுக்காக போயிட்டு இருந்தேன்னா, தற்கொலை செய்வதற்காக போயிட்டு இருந்தேன். காசர்கோட்ல இருக்கக்கூடிய கும்பலாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்தேன் தண்டவாளத்துல தலை வைக்கிறதுக்காக. உதாரணமா, உத்தரகாசியில இருந்து நடந்து மேல போறோம், எனக்கு கடுமையான காய்ச்சல், என் கூட வந்து எல்லா சாமியில நான் அப்படியே விட்டு போயிட்டேன், நான் வர முடியலன்னா அங்கே இறந்து போயிட்டேன். சில கடுமையான யோக பயிற்சிகளை எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, எனக்கு சொல்லிக் கொடுத்தவருக்கு ஒண்ணும் தெரியாது, அவர் என்ன வச்சுதான் அதை செய்யறாரு அப்படின்னு தெரியுது. அதுக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருந்த, அருண்மொழி நங்கைங்கிற பேர். இன்னும் சொல்ல போனா பேர்லயே கிட்டத்தட்ட எல்லாமே அந்த லைஃப் பேர் தொடங்கிருச்சு. துள்ளி அந்த புக்கை வச்சு அந்த அந்த கொண்டே போற தட்டு தட்டு அதெல்லாம் அவ தலையில விழுந்துச்சு. டெத் மூமெண்ட், அதுதான் அந்த ஒரு பாய்டிக் மூமெண்ட். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய இலக்கிய வரலாற்றில் அதிர்வலைகளையும் புதிய புதிய சாத்தியங்களையும் ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மகத்தான எழுத்தாளரோடு விகடன் சார்பில் நானும் ராஜா சாரும் நேர்காணல் செய்ய போகிறோன்ற நினைவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களை பற்றி பொதுவான அறிமுகங்கள் அப்படின்னு நான் இந்த நேர்காணலுக்கு ரொம்ப செய்யலைனா, இதுக்கு முன்னாடி செஞ்சதுக்கெல்லாம் ஒரு 2-3 நிமிஷம் அவங்களை பத்தி சொல்லிட்டு அப்புறம் தான் எங்க கேள்விகளை ஆரம்பிச்சோம். பட் எந்த மாதிரியான முன்னுரைகள் கொடுத்தாலும் அது ரொம்ப இன்சஃபிஷியன்டாவே இருந்ததுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா ஜெயமோகன் என்ற ஆளுமை தமிழ் இலக்கிய உலகத்துக்கு எவ்வளவு பெரிய ஆளுமைன்றதுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொன்னா போறோம். எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அவர்களோடு நாங்க இதே விகடனுக்காக நேர்காணல் செய்த போது, தமிழில் எழுதுகிற யாருக்கு நோபல் பரிசு கிடைக்கிற சாத்தியக்கூறு இருக்குன்ற கேள்வியை கேட்கறதுக்காக நாங்க வந்தோம். அந்த கேள்வியை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயமோகனுக்கு தான் அப்படின்னு அவர் பதில் சொன்னாரு. அந்த ஒரு நிகழ்ச்சியை நாங்க நினைவு கூர்ந்தாலே போது நீங்கள் இருக்கிற இடம் என்ன என்பதை இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தெரியும். பல்வேறு துறைகளில் பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கான அந்த முதல் கேள்வி, நான் கேட்க விரும்புகிற கேள்வி, இவ்வளவு தளங்கள்ல நீங்க இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, வாசகர்களோடு பெரிய அளவுல பேசிக்கிட்டே இருக்கீங்க, எழுத்து, படிப்பு, சினிமா, இப்போது பேச்சு மேடைகளிலும் உங்களினுடைய குரலை அடிக்கடி கேட்கிற அந்த ஒரு பெரும் பேர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இவ்வளவு தளங்கள்ல நீங்க பயணம் செய்யற இந்த நேரத்துல நீங்க திரும்பி பார்க்கிற போது இந்த ஒரு 30-25-30 ஆண்டு கால பயணம் உங்களுக்கு நிறைவை கொடுக்கிறதா, நினைச்ச இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு இடத்த நினைக்கல. அதாவது 2 காலகட்டமா என்னுடைய வாழ்க்கைய நான் பிரிச்சுக்கிட்டேன். இளமையில ஒரு கனவெல்லாம் இருந்தது, அது என்னுடைய கனவு கூட கிடையாது, எங்க அம்மாவுடைய கனவு. எங்க அம்மா வந்து ஒரு எழுத்தாளராக ஆசைப்பட்ட ஒருத்தம், எழுத்தாளர் ஆக வேண்டுங்கிற ஒரு பெரிய கனவு எங்க அம்மாவுக்கு இருந்தது. அம்மா 4-5 கதைகள் எழுதியிருக்காங்க, தமிழ்ல 2, மலையாளத்துல 2 எழுதியிருக்காங்க. அப்புறம் அவங்க எழுதாம ஆயிட்டாங்க. ஆனா சின்ன வயசா இருக்கும் போதே, அதாவது ஒரு 5 வயதுல இருந்தே நான் ஒரு எழுத்தாளர் ஆக வேண்டுங்கிறது தான் என்னுடைய அம்மாவுடைய கனவா இருந்தது. நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒவ்வொருத்தரும் என்னவா ஆக வேண்டும் அப்படின்னு ஆசிரியர் கேட்ட போது நான் எழுந்து வைக்கம் முகமது பஷீர் ஆக வேண்டும்னு சொன்னேன். என்னுடைய ஆசிரியை வந்து இது யாரு அப்படின்னு கேட்டா, அது ஒரு எழுத்தாளர், மலையாள எழுத்தாளர் என்றார். சரி, ஏதா படிச்சிருக்கியான்னு கேட்டா, இல்ல படிச்சது கிடையாது, எங்க அம்மா சொன்னாங்க அப்படி சொன்னேன். அந்த ஆசிரியை பின்னாடி எங்க அம்மாவுடைய நெருங்கிய தோழியாயி நெடுங்காலம் தோழியா இருந்தாங்க. இதுதான் என்னுடைய கனவா இருந்திருக்கு, வேற எதுவும் இல்லை, எழுத்தாளர், எழுத்தாளர் மட்டும்தான். நடுவுல இளமை பருவத்துல கொஞ்ச நாள் ஒரு விவேகானந்தர் ஆயிடலாமா, ஒரு ரமண மகர்ஷி ஆயிடலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சி எல்லாம் இருந்தது, அது வேற. ஆனா பின்னாடி ஒரு பெரிய மன அழுத்தங்கள், எங்க அம்மா அப்பா 2 பேருமே தற்கொலை செய்து இறந்து போனாங்க, அதை ஒட்டி பெரிய மன அழுத்தங்கள், அலைச்சல்கள், சோர்வுகள் இருந்த ஒரு காலம். நான் அந்த தருணத்தை எழுதியிருப்பேன். ஒரு நாளைக்கு தனியா நடந்து போகும்போது
எதுக்காக போயிட்டு இருந்தேன்னா தற்கொலை செய்வதற்காக போயிட்டு இருந்தேன். காசர்கோட்ல இருக்கக்கூடிய கும்பலாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்தேன் தண்டவாளத்துல தலை வைக்கிறதுக்காக. அப்போ ஒரு புழுவை பார்த்தேன், ஒரு இலையில ஒரு புழு இருந்ததை பார்த்தேன். அது ஒளி விட்டுட்டு இருந்தது, டிரான்ஸ்பரண்டா இருந்தது, ஒரு முத்து மாதிரி இருந்தது. அது ஒரு தரிசனம் எனக்கு. ஒரு புழு இவ்வளவு சுடர் விட முடியும்னா நான் எதுக்கு இருந்து இருக்கணும், நான் எதுக்கு இவ்வளவு துயரத்துல இருக்கணும். இனிமேல் இப்படி இருந்தேன். இன்னைக்கு எல்லா நாட்களும் வந்து பயனுள்ள நாட்களே. முளைச்சோர்வு என்றது கிடையாது, செயலற்ற நாள் என்றது கிடையாது, பயனற்ற நாள் என்றது கிடையாது. ஒவ்வொரு நாளும் வாழ்வது மட்டும்தான், எனக்கு எது பிடிச்சிருக்கோ, எனக்கு எது நிறைவளிக்குதா செய்வது மட்டும்தான் வாழ்க்கை. என்னுடைய இயக்கம்னா அதுதான். அப்படி பார்த்தா இப்ப 30 ஆண்டுகள் தாண்டி இருக்கு. எல்லா நாளும் மகத்தான நாளே, ஒரு நாள் கூட வினடிக்கப்படவில்லை. அதனால வெற்றி தான். இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில வந்தது ஒரு தரிசனத்தின் மூலமான்றீங்க. புறப்பாடு அப்படின்ற புத்தகத்துல நீங்க வீட்டை விட்டு வெளியேறி போய் நிறுத்த காட்சிகள்லாம் எழுதியிருக்கீங்க. இளமையில வறுமை இருந்ததா? இளமையில வறுமை கிடையாது. உங்க குடும்பம் வந்து வசதியான குடும்பம் தான், ரொம்ப வசதி கிடையாது. ஏன்னா எங்க அப்பா அரசு ஊழியரா இருந்தாரு, பத்திரப்பதித்துறையில இருந்தாரு, சொத்துக்கள் இருந்தன, மாடு எல்லாம் இருந்தது. என்னுடைய துயரம் என்பது வந்து மரணம் தான். என்னுடைய மிக நெருக்கமான உயிர் நண்பன் வந்து தற்கொலை செய்து இறந்து போனார், ராதாகிருஷ்ணன். அது உருவாக்கிய மன அழுத்தம் தான் தொடக்கம். அதுல இருந்துதான் எனக்கு வந்து ஆன்மீகமான அலைச்சல்கள், தயக்கங்கள் எல்லாம் வருது. ஆக்சுவலா வறுமை என்பது வந்து ஒரு பெரிய துயரம் கிடையாது, ஏன்னா அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. மரணங்கிறது இழப்புங்கள்லாம் பெரிய துயரம், அதை வந்து அந்த வயசுல எதிர்கொள்வதுங்கிறது, அதுக்கான கருவிகள் நம்மகிட்ட இல்லை. அது ஒரு பெரிய துயரமான விஷயம். அதுதான் அடிப்படையான பிரச்சனையா இருந்தது நான் இப்ப தோணுது. சின்ன வயசுலயே எழுத ஆரம்பிச்சிட்டீங்க பள்ளி நாட்கள்லயே. எனக்குரிய ரப்பர் எழுதும் போது 22 வயது அப்படின்னு பாக்கிறேன். இதுக்கு இடையில விவேகானந்த ஹேங் ஓவர் ஒண்ணு உங்களுக்கு வந்திருக்குன்னு பேச்சுல சொன்னா, அது எப்படி வந்தது? அதாவது நான் வந்து என்னுடைய பிரசுரமான முதல் கதையை வந்து 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது, அன்றைக்கு வந்து ஒன்று இருந்த ரத்னபாலாங்கிறது என்னுடைய கதை பிரசுரமாக. கல்லூரி நாட்களுக்குள்ள இயக்குனர் 100 கதைகளுக்கு மேல பிரசுரமாயிருக்கு. அப்பெல்லாம் ஒன்றும் தீவிரம் கிடையாது. பரோட்டா சிக்கன் சாப்பிட்றதுக்கான பழம் தான் வந்து கதையிடத்துடைய தூண்டுதலாக இருந்தது. எங்க நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து சாப்பிடுவோம். அப்புறம் தான் என்னுடைய நண்பனுடைய தற்கொலை. அது இழப்புங்கிறத விட பெரிய தத்துவ கேள்விகளை எழுப்பக்கூடியதா இருக்கு. இல்லாமை என்பது ஏதோ ஒன்று, அது இப்போது சொல்ல முடியாது, அடிப்படையான ஆன்மீகமான கேள்வி. அது வந்து ஆன்மீக வாசிப்புக்கு போறேன். அதோட ஒரு கட்டத்துல துறவி ஆகும் பொருட்டு வீட்டை விட்டு கிளம்பி போறேன். காசியில இருந்திருக்கேன், பழனியில இருந்திருக்கேன், திருவண்ணாமலையில இருந்திருக்கேன். ஒரு நீண்ட அலைச்சல் காலகட்டம். அப்ப நம்மளை வந்து ஒரு மெய்ஞான தேடல் கொண்டவனாகவும், அதனுடைய இறுதியில ஏதோ ஒன்றை கண்டடையக்கூடியவனாகவும் உணர்வேன். அதன் பிறகு நிறைய கசப்புகள், ஏமாற்றங்கள். நான் பார்த்ததுல 10-9 போலி சாமியார்கள் தான், மோசடிக்காரர்கள் தான். அதன் பிறகு என்னுடைய ஆசிரியரை நான் கண்டடைகிறேன், நித்திய சேதன் நேதியை. அது ரொம்ப தயக்கத்துக்கு பிறகு ஒரு நண்பர் வலிக்கட்டாயமா விட்டு போய் தான் அவரை பார்க்கறேன். பின்னாடி அவர்கிட்ட கேட்கிறேன், எனக்கு வந்து மெய் ஞானத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னுடைய தேடல் அதுதான் அப்படின்னு. அவர் சொல்றாரு, யோகம் அல்லது தியானம் என்பது வேற, கற்பனை வேற. கற்பனை என்பது ஒரு சோப்பு கட்டிய ஒரு அரை முழுக்க நிறைக்கக்கூடிய நுரையா மாத்திரம். தியானம் என்பது அந்த சோப்பு நுரைய திருப்பி சோப்பு கட்டியா மாத்திரம். உன்னால அது முடியாது, உன்னுடைய உலகம் அது இல்லை, நீ கற்பனையுடைய அவள். உனக்கு யோகம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அது எழுத்தா தான் இருக்க முடியும். ஒருவனுக்கு இசை இருக்கும் என்றால், ஓவியம் இருக்கும் என்றால், உன்னோடது அக்ஷர யோகம் அப்படின்னாரு, அதாவது எழுத்து யோகம். அதுதான் அவனுடையது. அதற்கான சில பயிற்சிகள், வழிமுறைகள் அவனுக்கு கொடுத்தார். அதன் பிறகு அந்த ஹேங் ஓவர்ல இருந்து வெளியே வந்துட்டு. ஒண்ணுமே காசு இல்லாம ஊர் ஊரா போறது எப்படி சாத்தியம்? காசு இருந்து ஊர்களுக்கு போகும்போதே நமக்கு 1008 பிரச்சனை வருது. என்ன தைரியத்துல, என்ன அனுபவத்துல இப்படி ஒரு ஊர் விட்டு அடுத்த ஊர் போனீங்க? அது இந்தியாவில நீங்க பாத்தீங்கன்னா குறைந்த 2 லட்சம் பேர் அப்படி இருக்காங்க. எந்த நேரம் அப்படி இருக்காங்க, எந்த ரயில்லையும் 10 பேர் அப்படி இருக்காங்க. நான் வந்து அந்த மாதிரி கிளம்பி போனேன். அதுக்கு முன்னாடி வந்து விவேகானந்தர் அப்படி போனத புக்ல படிச்சிருக்கேன்.
ஆலே நடராஜனுடைய புத்தகத்துல அவருடைய விவேகானந்தருடைய பயணத்தை படிச்சு ஓகேன்னு கிளம்பி போனேன். அப்புறம் சோறு கிடைக்காட்டி பரவாயில்ல பட்டி கிடக்க தான் போறேன். ஆனா ஒரு வேளைக்கு மேல நான் எப்பவுமே பசிச்சிருந்தேன் கிடையாது. ரெண்டாவது யார்கிட்ட சாப்பாடு கேட்டதும் கிடையாது. யாராவது ஒரு சாமியார் மலையாள சாமி இங்க பூரி கொடுக்குறாங்க அங்க எலுமிச்சை சாமி கொடுக்குறாங்க வாங்க அப்படின்னு கூட்டி வாங்கி தந்துடும். ஓ நீங்க மலையாள சாமியா? அப்போ ஆமா நான் பரவலாக மலையாளத்து சாமி என்று அறியப்பட்டேன். அதனால வந்து இந்தியாவுல எங்கேயுமே சோறு கிடைக்காமவே சாமியார் பட்டினி கிடக்கிற உலக நாடு கிடையாது. எங்க இருந்தாலும் நீங்க சாமியார் போட்டா. நான் வந்து ரயில்ல போகும்போது பெரிய பணக்காரன் வீட்டு போய் அவன் வீட்டுல தங்க வச்சிருக்காங்க, பூஜை அறையில பூஜை பண்ண வச்சிருக்காங்க. இங்க வந்து அந்த ஒரு ஒரு சிஸ்டம் இருந்துட்டு இருக்கு. அதன் பிறகு நித்திய குருகுலத்துக்கு வரேன், அங்க ஒரு ரிச்சுவலே இருக்கு. ஒரு சில வருடங்கள் பிரம்மச்சாரியா இருந்த பிறகு 100 ரூபாய் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து இந்தியாவை சுத்திட்டு வரன்னு அனுப்புறாங்க. கோயம்புத்தூர் வரைக்கும் தான் அவங்க 100 ரூபாயில வர முடியும். ஆனா போறவங்க சில ஆண்டுகள் கழிந்து திரும்பி வருவாங்க. அது ஒரு பெரிய முக்கியமான விஷயம் அந்த பயணம் என்பது. சிலர் 1 வருஷத்துல திரும்பி வராங்க, சில 10 வருஷங்கள் திரும்பி வராங்க, சிலர் திரும்பி வர்றதே கிடையாது. ஏன்னா எப்படியும் சோறு கிடைச்சிடும், எப்படி நம்ம வாழ்ந்துருவோம் அப்படிங்கறது வந்து ஒரு 15-20 நாள்லயே தெரிஞ்சிடும். 1 மாசத்துல அது கன்ஃபார்ம் ஆயிடும். அந்த விடுதலை அனுபவிச்சதுனால திரும்பி வர முடியும். நிறைய பேர் திரும்பி வரமாட்டாங்க, ரொம்ப குறைவான ஆட்கள் தான் திரும்பி வருவாங்க. அதுக்கு மேல ஏதோ ஒன்று தேடி 10 பேரை நீங்க இப்படி கிளப்பி விட்டீங்கன்னா ஒருத்தர் திரும்பி வந்தா சரி. ஏன்னா அந்த சுதந்திரம் அந்த விடுதலை வந்து இப்ப பிரம்மாண்டமா இருக்கு. பார்த்த மட்டும் இந்த மாதிரியான தேடல் இருக்கிற ஏதாவது ஒரு பெண்ணுக்கு இது சாத்தியமா இருக்கு? இந்தியாவில் பெண்ணுக்கு சாத்தியம் கிடையாது. ஏன்னா ரெண்டு காரணம். ஒன்று, இந்தியாவுடைய அந்த பயண வசதிகளில் பெண்களுக்கான இடம் கிடையாது. ரெண்டாவது, துறவுங்கிறது இந்தியாவில் ஆண்களுக்கு மட்டுமாகத்தான் கருதப்பட்டிருக்கு ட்ரெடிஷ்னலாக. இந்த விதி நாம் எதை பயன்படுத்துகிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 வருடமாக துறவுங்கிறதுக்கு சாமியாருங்கிறதுக்கு ஒரு டெம்ப்ளேட், ஒரு உருவக இந்திய மனதில் இருக்குது. அதை தான் நம்ம பயன்படுத்துவோம். நான் ரயிலில் போகிறேன், டிடி வந்து டிக்கெட் இருக்கான்னு கேட்குறாரு சாமி அப்படிங்கிற, நெக்ஸ்ட் ஷாப்ல இறங்கிங்க அப்படிங்களா, இல்லை இங்கே உட்காந்துக்க அப்படிங்களா, அவருக்கு வந்து ஒரு மனசு இருக்கு. பெண்களுக்கான அதுக்கான இடம் இல்லை. ஆனால் அந்த பெண்ணுக்கு ஒரு 50 வயது தாண்டி இருந்த அது சாத்தியம். அப்படி 50 வயது தாண்டின பெண்களை ஒரு 100 பெண்களை நான் பார்த்துருக்கேன். தன்னந்தனியா சுத்தக்கூடியவங்க, தன்னந்தனியா இருக்கக்கூடியவங்க, மலை உச்சியில குகைக்குள்ள தனியா தங்கி இருக்கக்கூடிய பெண்களை பார்த்துருக்கேன். ஆனா அந்த இளம்பெண்ணா இருக்க முடியாதுங்கிறது இந்தியாவுடைய ஒரு ரூல்கள் ஒண்ணு. இந்தியோட மரமே வந்து இளம்பன் தொடர்பு கூட முடியாதுன்னு தான் இருக்கு. நீங்க போன பயணத்துல ஒருவேளை பயமூட்டுகிற அல்லது ஆபத்தான அல்லது இதை விட்டுலாமான்ற மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு கூட இல்லையா? நிறைய இருக்கு. ஒன்று, சாமியார் வந்து இன்னொருத்தர கேர் பண்ண மாட்டாங்க. உதாரணமா உத்தரகாசியில இருந்து நடந்து மேல போறோம், எனக்கு கடுமையான காய்ச்சல். என் கூட வந்து எல்லா சாமியில என்ன அப்படியே விட்டு போயிட்டேன். நான் மட்டும் அங்க இருந்தேன் ஒரு நாள் முழுக்க. அப்புறம் ஒவ்வொரு மரமாக பிடிச்சு 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 சமாரம் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தேன். அவங்க அங்கே சோறு போட்டு ஒரு நாள் வச்சிருந்து அப்புறம் இன்னொரு கூட கீழே அனுப்பி வந்துட்டேன். நான் வர முடியலன்னா அங்கே இறந்து போயிருக்கேன். அப்புறம் நீங்க அதை குறை சொல்ல முடியாது. ஏன்னா இப்படிலாம் பாத்துக்கிறாளா இருந்தா எதுக்கு சாமியார வரா? அவனை நானும் பாத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பற்று இல்லாமல் வர்றவங்க எந்த பற்றையும் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு சாமியார் இன்னொரு சாமியாரை மருத்துவம் பார்த்து மருந்து கொடுத்து பார்க்க மாட்டேன். அந்த சாமியார் கூட்டத்துல ஒரு இல்லறத்தான் இருந்தாருன்னு அவன் பாத்துக்குவான். இறைவனை அடைய இல்லறம்தான் வழிகின்றது. இந்த இப்ப நீங்க சொன்னதுல இருந்து தெரிகிறது மற்றவர்களை பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணம் வேணும் இல்ல, அவன் இல்லறத்தானதான் இருக்கணும். தெரியல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி. நான் இப்போ பார்த்தா துறவிகளை நான் பார்த்திருக்கேன், இல்லறத்தாரையும் பார்த்திருக்கேன். துறவிகள் யாருமே துறவு நோக்கி வந்தவங்க இல்லை. அவங்க இயல்பிலேயே அவங்கள்ட்ட துறவு தன்மை தான் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்படிதான் இருக்காங்க. இல்லறத்தார் வந்து சின்ன வயசுல அப்படிதான் இருக்காங்க. அவங்களுடைய இயல்பு அப்படி இருக்கு. சிலர் எல்லாம் பார்த்து நிறைய துறவிகளை நினைவு பாடுறாங்க. அவங்களாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு பார்த்தா முடியாது. கல்யாணம் பண்ணி அவங்களால வாழ முடியாது. அந்த சிஸ்டம் அவங்கள்ட்ட இல்லை. அந்த மன அமைப்போ உடல் அமைப்போ அவங்க அப்படி இல்லை, அவ்வளவுதான். அதுதான் உண்மை. ஒரு கட்டத்துக்கு பிறகு குறிப்பா ஆசிரமங்கள்ல இருக்கிறவர்கள், நான் சொல்றது இந்த போலீஸ் சாமியார்களை நான் சொல்லுங்க, உண்மையிலேயே துறவு மேல ஒரு நம்பிக்கை வந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு விதமான விலகல் வரும் சொல்லி நீங்க எழுதிருக்கீங்க. நித்ய குருகுலத்திலேயே துறவு பூண்டு இருக்கிறவங்களிலேயே 1/3 அவங்க 50 வயதுகளுக்கு மேல திருமணம் செய்து கொள்வது சாதாரணமானது. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சே பல பேர் அது இயல்புதான். அது ஒண்ணும் பெரிய தவறு எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
அதாவது நீங்க ஒரு ஒரு காலகட்டத்துல உங்களை கண்டடைறீங்க, அந்தந்த காலகட்டத்துல ஓகே இது சரி வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அது ஒண்ணு தவறோ ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தா திரும்பி போக கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. இந்த பாதைக்கு போயிட்டு எப்படி திரும்பவும் இந்த குடும்பம் வாழ்க்கை இதுக்கு திரும்பினீங்க? அதாவது அந்த பாதையில போயிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரியுது அது என்னுடையது அல்ல அப்படின்னு. அது காஞ்சாங்காடு பகுதியில ஒரு ஒரு மடத்துல இருந்தேன், ஒரு ஆசிரமத்துல சில கடுமையான யோக பயிற்சிகளை எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார், அதை நான் பண்ணேன். ஆனா அதனால எனக்கு கடுமையான உடல் உபாதைகள்லாம் வந்தது, மூத்திரத்துல ரத்தம் போற அளவுக்கு எல்லாம் வந்தது. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, எனக்கு சொல்லி கொடுத்தவருக்கு ஒண்ணும் தெரியாது, அவர் என்ன வச்சுதான் அதை செய்யறாரு அப்படின்னு தெரியுது. அப்புறம் நான் வந்து மதில் ஏறி குதிச்சு ஒரு எருமை மேல விழுந்து அங்கிருந்து போனேன். அது போதிங்கிற கதையில அந்த அனுபவம் இருக்கும். அங்கிருந்து ஓடி கண்ணனூர்ல இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தத்தில் ஒரு அண்ணாவுடைய வீட்டுக்கு போய் தங்குறேன். அண்ணா என்ன அங்கே பிடிச்சு வச்சுக்கிட்டாரு, பிடிச்சு வச்சுக்கிட்டு நீ டெலிஃபோன்ல வேலைக்கு அப்ளை பண்ணுன்னு சொல்லி ஊருக்கு எழுதி என்னுடைய சர்டிபிகேட்லாம் வரவழைச்சு போஸ்டல் துறை தபால் தந்தி துறையில வேலைக்கு விண்ணப்பிக்கிறாரு. அது எஸ்எஸ்எல்சி மார்க் அடிப்படையில் அந்த வேலை கிடைக்கும், ஆகவே எனக்கு நிறைய மார்க் இருந்தாலும் உடனே வேலை கிடைச்சிருச்சு. காசர்கோட்ல வேலைக்கு சேர்ந்து அதன் பிறகு வந்து அந்த அந்த பரிசோதனைகள் எல்லாத்தையுமே தள்ளி வச்சிட்டேன், அந்த கடும் பரிசோதனை எதுவுமே பண்ணல, அந்த ஏரியாவுக்குள்ளே போகல. அப்புறம் அங்கு வந்து வேற உலகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளுடைய உலகம், அவங்களுடைய கம்யூனில் தான் இருந்தேன். அப்புறம் மலையாளம் படிக்கிறது, இலக்கியம் படிக்கிறது, கம்யூனிசம், உண்ணாவிரத போராட்டங்கள், ஸ்ட்ரைக்கு, அது இதுன்னு வேற ஒரு உலகத்துக்குள்ள ஒரு 5-6 வருஷம் கழிஞ்சு மீண்டும் 92 தான் நித்யாவை கண்டேன். இந்த வந்தது வந்து 84 இறுதியில இதை விட்டு வந்தது. நித்யா பாக்குறதுக்கு முன்னாடி அருண்மொழிய சந்திக்கிறேன், காதல் திருமணம் செய்து கொண்டேன். ஒரு ஒரு மரத்துல இருக்கிற பூவை பறிக்கிறதுக்காக அவங்க எம்பி குதிச்ச போது உங்க மனசுல இருந்த தீஜானகி ராமனுடைய ஏதோ ஒரு கதாநாயகியினுடைய வடிவமா அவங்களை பார்த்தது நீங்க எழுதிட்டீங்க. அந்த அந்த அனுபவங்களை இப்ப ஒரு அப்பாவா ரெண்டு வளர்ந்த குழந்தைகளுக்கு தகப்பனா நின்று திரும்பி பாக்குற போது அதே நிறைவோட தான் அதை நினைவு கூறுறீங்களா? அதாவது நான் வந்து ரப்பர்னு என்னுடைய நாவல் வெளிவந்தது, அது வெளிவந்து அகில நினைவு பரிசு வாங்கிச்சு. அப்ப எனக்கு வாசகர் கடிதங்கள் வந்தது, அதுல ஒரு வாசகர் கடிதம் அருண்மொழி எழுதுனேன். அதுக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது, அருண்மொழி நங்கைங்கிற பேர். இன்னும் சொல்ல போனா பேர்லயே கிட்டத்தட்ட எல்லாமே இந்த லைஃப் பேர் தொடங்கிருச்சு. அப்புறம் நான் அக்ரிகல்ச்சர், மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு, நாமம் கேட்டார் மாதிரி, மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு பார்க்க போனேன். பார்க்க போய் வந்து போனா அவளை வந்து என்ன அவ்வளவு அவள் தோழி வந்து என்ன பாக்குறாங்க பேசுறாங்க, நாங்க பேசி நடந்து போறோம். மதுரை அக்ரிகல்ச்சரால முழுக்க கொன்றை பூத்திருக்கோம். பேசிட்டே வந்துட்டே புக் துள்ளி அந்த புக்கை வச்சு அந்த 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 கொன்றை பூ ஒரு தட்டு தட்டணும், அதெல்லாம் அவன் தலையில விழுந்துச்சு. தட் மூமெண்ட், அதுதான் அந்த ஒரு பாய்டிக் மூமெண்ட். அது மணி அடிக்கும் பல்பு எரியும்னு ராதாமோகன் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த முதல் சந்திப்புக்கு வந்த உடனே அவளுக்கு ஒரு முதல் லெட்டர் எழுதி, அந்த லெட்டரே வந்து என்னுடைய வரையறைகளை தான் சொல்லு. நான் வந்து ஒரு மினிமம் வேலையில தான் இருக்கேன், இந்த வேலையை விட்டு மேலே போகவே மாட்டேன், ஏன்னா எனக்கு வேலை சுமையா இருக்கும். எழுத்தாளனா தான் இருப்பேன், ஆனா எழுத்தாளனுக்கு புகழ் கிடையாது, பணம் கிடையாது. சிறுபத்தில மட்டும்தான் எழுதுவேன், பெரிய பத்தில எழுத போறதில்லை. ஆகவே எந்த அதிகாரமோ எந்த புகழோ பணமோ வரப்போறதில்லை. இதெல்லாம் ஓகே, நான் நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதினேன். அவளும் ஓகே அப்படின்னு அதை ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அவளும் ஒரு நல்ல இலக்கிய வாசகி, இப்ப தொடர்ந்து இப்ப நிறைய எழுத ஆரம்பிச்சிருக்கேன் என்னுடைய மனைவி. அப்புறம் நீண்ட காலம் 30 ஆண்டுகள் ஆக போகுது. நீங்க கேட்டீங்க இப்ப எப்படி இருக்க அப்படின்னு, இப்போ ஒரு 2 வாரம் முன்னாடி என்னுடைய வெண்முரசுங்கிற நாவலை பத்தி அவ கொடுத்த ஒரு நீண்ட பேட்டி வந்து இணையத்துல வந்து அவ வந்து அதை எப்படி படிக்கணுங்கிறத விரிவா சொல்றான். ஒரு தேர்ந்த இலக்கிய விமர்சகருடைய தோணையிட சொல்றான். நான் வந்து அவளுடைய சவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவளுடைய அவளுடைய முகத்தை தான் பார்த்துட்டு இருந்தேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்த பரவசம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு தோணுச்சு. ஆக்சுவலா இப்ப நான் பேசுறது ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கூட சும்மா அவளை ஓட விட்டு பார்த்துட்டு இருந்தேன், கையசைவு தலையாட்டு ஏதாவது பார்த்துட்டு இருந்தேன். சோ அது அப்படிதான் இருக்கு. கொன்றை பூக்கள் மட்டும் பக்கத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களது எழுத்துல நீங்க எழுதும் போது அவங்க ஏதாவது இடைச்சேறுகளாகவோ
அல்லது இதை ஏன் இதை இப்படி அப்படின்னு எழுதும் போதே சொல்லி இருக்கிறாங்களா சொல்லுவாங்களா? ஆமா, விஷ்ணுபுரம் கிட்டத்தட்ட நான் அவளை சேர்ந்து எழுதுனே சொல்லலாம். எல்லா சாப்டருமே தொடர்ந்து படித்து தொடர்ந்து என்னுடைய அத்தியாயங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு எடிட்டர்னு சொல்லலாம். விஷ்ணுபுரத்துல மூன்றாவது பகுதியெல்லாம் பெரும்பகுதியை அவள் எடிட் பண்ணி சுருக்கின பகுதிகள் தான். 30 வருஷமும் இப்படி இணையாக இருக்கிறதுக்கு, இதுல கொஞ்சம் கூட தொய்வு இல்லாம இருக்கிறதுக்கு இந்த இயல்பு ஒரு காரணம்னு நம்புறீங்களா? ஆமா ஆமா, நீங்க வந்து செல்ஃப்னு ஒண்ணு இருக்கு, அது எக்ஸ்டர்னல் செல்ஃப் இன்டர்னல் செல்ஃப். எக்ஸ்டர்னல் செல்ஃபுக்கு தான் நம்ம சாதாரண கல்யாணம் பண்ணிக்க மனைவி அமையுது. இன்டர்னல் செல்ஃப் ஆக தனித்தன்மை ஒண்ணு இருக்கு, அதுக்கு இணையா அமையக்கூடிய மனைவி இருக்கும்போதுதான் அது சாத்தியமாகும். அது இயல்புல அப்படி வராது, வரலாம் அவ்வளவுதான். நான் உள்ளூரை வந்து ஒரு ரைட்டர், ரைட்டருடைய மனைவி தான் வந்து நிரந்தரமான தோழி. வெளியே நான் வந்து பிஎஸ்என்எல் எம்ப்ளாயியா இருந்திருக்கேன், ஒரு சினிமா வசனகர்த்தாவா இருக்கேன், ஒரு குடும்ப தலைவனா இருக்கேன். இதுக்கெல்லாம் துணைவியா இருக்கக்கூடிய ஒரு மனைவி என்னுடைய எழுத்தாளர் நான் அடையாளம் பண்ணிக்கலன்னா எனக்கு பெரிய தூரம் தான். உங்களுடைய லௌகீகமான வாழ்க்கையினுடைய பல கூறுகளை அவங்கதான் நடத்திட்டு வராங்கன்னு ஒரு இம்ப்ரெஷன் வர மாதிரி உங்களுடைய எழுத்துக்கள் சிலதை நான் படிச்சிருக்கேன். ஒரு ஏடிஎம் சென்டருக்கு வித்ட்ரா பண்ண போயிட்டு அந்த கதவை திறக்க முடியாம நீங்க உள்ள இருந்தீங்க, அதுக்கப்புறம் உடைச்சிட்டு வெளியில வந்து பேங்க் மேனேஜருக்கு போன் பண்ணீங்கன்னு ஒரு கட்டுரை படிச்சிருக்கேன் நான். இது வந்து எழுத்தாளர்களுக்கு மற்ற விஷயங்கள் அதிக தூரம் அவர்கள் போவதே அவர்களுடைய படைப்பூக்கத்துக்கு ஒரு தடைன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிற ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு எழுதுற திறமை இருந்தா கூட அவரால் முழுமையா அதை செய்ய முடியாது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒரு அளவுக்கு மேல உங்க ஒருத்தர் வந்து உலகியல் வாழ்க்கையையும் கலை வாழ்க்கையையும் ஆன்மீக வாழ்க்கையுமே இணைத்து கொண்டு போக முடியும். ஆனா ஒருத்தருடைய லட்சியம் வந்து மூன்றுலயுமே இருக்க முடியும், மூன்றுல இருக்க முடியும். உலகியல் வாழ்க்கைய பெரிய சிக்கல் இல்லாம கொண்டு போகணுங்கிற அளவுல வச்சுக்கலாம். இந்த அழகியல் வாழ்க்கை அல்லது இலக்கிய வாழ்க்கைய ஒரு தீவிரமா கொண்டு போகணும். அங்கேயும் கோடிக்கணக்காக சம்பாதிக்கணும், இங்கேயும் வந்து மாஸ்டர் பீஸ் எழுதணுங்கன்னா ரெண்டு நடக்கணும். ஒருத்தருடைய உள சக்தி வந்து சிதறடிக்கப்படும். ஆனா சரியா பகுத்து கொண்டோம் என்றால் இதை செய்ய முடியாது. அதுலேயும் சிக்கல் என்ன வருதுன்னா, அதான் ஒரு எழுத்தாளன் வந்து அவனுடைய தலைக்குள்ள வேற ஒரு உலகம் ஓடிட்டு இருக்கு. புற உலகத்தை அவனுக்கு தெரிஞ்சா கூட சில சமயம் அதை சரியா கையாள முடியாம போ. ஒரு ஒரு எரிச்சல் வரலாம், ஒரு விலகல் வரலாம், எல்லாத்தை விட மறதி வரலாம். ஆப்சன் மைண்டட். இப்ப நான் வந்து ஒரு பஸ்ல போறேன், மிக பெரும்பாலும் அந்த ஸ்டாப்பிங் தவறவிட்டு வேற ஸ்டாப்லதான் இறங்கிடுவேன். அது வந்து ரொம்ப குறைவா தான் சரியான ஸ்டாப்பிங்ல இறங்கிடுவேன். நாகூர்ல வரும்போதே கன்னியாகுமரி போயிடுவேன், அப்புறம் கன்னியாகுமரி பஸ் பிடிச்சா வீட்டுக்கு வருவேன், நாகூர்ல எனக்கு மறந்துடுவேன். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு இன்னர் லைஃப் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது எக்ஸ்டர்னல் லைஃப் வந்து ஒரு பிரச்சனையோட இருக்கிறத குறிக்குது. அப்ப நீங்க விமானத்திலே தான் போகணும், ஏன்னா அங்கதான் இறக்கி விட்டுருவான். ஆமா, ஆனா விமானத்துல ஏறுறது பெரிய சிக்கல், வேற நிறைய தருணங்களை விமானம் மிஸ் ஆயிடும். நீங்க உங்க ஃபேமிலியில பாட்டியை பத்தி எழுதியிருக்கீங்க, லட்சுமி பாட்டி. பெருந்தலைவர் காமராஜர் ஓட்டு கேட்டு வரும்போது ஓட்டு போட்டுருன்னு அவர் சொல்லவும், பெண்ணு கேட்டு நாடாரே இவங்க சொல்லவும், அது அவங்க சொல்லி கேட்டதா இல்ல நீங்க பாத்தீங்களா அந்த அந்த காட்சி எப்படி வந்தது? எங்க பாட்டியுடைய தோழி ஒரு அம்மா உண்டு, ஒரு பாட்டி கொஞ்சம் எங்க அவங்கதான் இதை சம்பவம் சொன்னாங்க, நான் பார்த்தது கிடையாது. பாட்டி வந்து சின்ன எங்க இருக்கும்போது எம்இ நாயுடைய வீட்டுல காந்தி வந்து தங்கியிருக்கேன். அப்ப ஒரு ரூம்ல காந்தி உட்கார்ந்து இருக்கிறாரு, சர்க்கா சுத்திட்டு இருப்பாரு, யாரையும் பார்க்க மாட்டாரு, அவரு பேசிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் ஒரு நூல் கட்டியிருக்கும், இது வழியாக ஆட்கள் வரிசையா உள்ள போய் கும்பிட்டு கையில கிடக்கிற நகையெல்லாம் கழட்டி அந்த காணிக்கைய போட்டு அந்த பக்கம் வெளியே போயிடும். என்னுடைய பாட்டி வந்து ரொம்ப பழைய பாணி பாட்டி, காஸ்ட் ஜாதி தோரணைகள் உண்டு, அப்புறம் சம்ஸ்கிருதம் எல்லாம் தெரிஞ்சதுனால அதனுடைய கெத்து உண்டு, அப்புறம் வந்து பழமையான ஆள். அவங்களுக்கு ராஜபக்தி வந்து தலைக்கு மேல, யாரோ சொன்னாங்க சொல்லிட்டு அது போயிருக்காங்க. உள்ள போய் காந்தியை பார்த்துருக்காங்க, கரகரகரம்னு கண்ணீர் உண்டு, கதறி எழுது, எல்லாத்தையும் கட்டி போட்டு இந்த பக்கம் வந்தாங்க. அதுக்கப்புறம் நகை போடலை, அதுக்கப்புறம் காங்கிரஸ் காரியம். காமராஜ் வந்து காந்தியுடைய முகம், காந்தி சுட்டி காட்டின ஆள். ஆகவே அது ஒரு ஒரு கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேரும் இணையான வயது இருக்குன்னு நினைக்கிறேன்.
பர்சனலா அவங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவருக்கு தமிழ்நாடு முழுக்க லட்சம் பேரா தெரிஞ்சிருக்கும், இவங்களையும் தெரியும். அது ஒரு ஒரு அந்த காலகட்டத்து ஒரு லட்சிய உறவு மாதிரி. அது காமராஜர் எப்படி கட்சி வளர்த்திருக்கிறாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. கிராமங்கள்ல இருக்கிற தனி மனிதர்களை கூட அடையாளம் வச்சிருந்திருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றதுல இருந்து தெரிகிறது. இப்ப பழைய பாலிட்டிஷியன்ஸ் அப்படிதான். எங்க கன்னியாகுமரி ஜில்லாவில இந்த தலைமுறைக்கு முந்தின தலைமுறை அரசியல்வாதிகள் பெரும்பாலும் அப்படிதான் இருந்திருக்காங்க. நான் வந்து இங்க பிஎஸ்என்எல்ல வேலைக்கு வந்தேன். நான் டெலிபோன் ஆபரேட்டரா இருந்து கிளார்க்கா பாருங்க, டாக்குமெண்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு டெலிபோனுக்கு பணம் கட்டாத எல்லாரும் மேலையும் நோட்டீஸ் அனுப்பி விட்டேன். இவன் கட்டலைன்னா உனக்கு டிஸ்மிஸ் பண்ண, உன்னுடைய போனை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு. ரெண்டு நாள் கழிஞ்சு முன்னாடி ஒருத்தர் நிக்கிறார், தம்பி இந்த மாதிரி நோட்டீஸ் ஒன்று வந்தது, ஆமா நீங்க இவ்வளவு ஆயிரக்கணக்கான ரூபா கட்டலை, அதனால உங்க போனை கட் பண்ண போறேன். நான் இந்த தொகுதியோட எம்பி, என் பேரு டென்னிஸ். என்னுடைய பில்ல வந்து பாராளுமன்றம் கட்டணும் அப்படின்னு பயந்துட்டேன். நான் தமிழ்நாட்டுல வேலை பாக்குறேன் இல்ல சார், மன்னிச்சுங்க சார், எனக்கு தெரியல, எம்பி தெரியல, நான் இப்பதான் வேலைக்கு இங்க தர்மபுரியில இப்பதான் டிரான்ஸ்பர் ஆகி வந்தேன், ஒண்ணு வேலை ஒண்ணு உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாய குடிப்பாமா வெளியே அப்படின்னா. நானும் ஒரு வெளியே வந்து ஒரு கடையில டீ குடிக்கணும். அவரு எங்கேயோ மோகம் பார்த்த மாதிரி இருக்க, அப்பா பேர் என்ன அப்படின்னா, பாகுலேயன் பிள்ளை அப்படின்னு. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வேலை பார்த்தாரோ? ஆமா தெரியுமே அப்படின்னா. அவருடைய அவருக்கு ஓட்டு போடக்கூடிய எல்லாரையும் அவருக்கு தெரியும் அப்படிங்க ஆளுநர்கள் இருந்திருக்காங்க. அதான் பழைய காங்கிரஸ் ட்ரெடிஷன். காந்தி அவரை பத்தி எழுதுறதுக்கு ஒருவேளை உங்க பாட்டி ஒரு மறைமுக இன்ஸ்பிரேஷனா? காந்தியை அவரது எதிர்களின் வாயிலாக அறிந்த நான் ஆன்மாவின் மூலமாக காந்தியை தேட முயற்சி பண்ணேன்னு சொல்லி இன்றைய காந்தியில எழுதியிருக்கீங்க. அதாவது காந்தி பாட்டி வழியா அறிமுகமாகறாங்க. ஆனா என்னுடைய சூழல் என்பது வந்து இடதுசாரிகளுடைய சூழல். இந்த தொகுதியே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான். என்ன ரொம்ப செல்வாக்கு செலுத்தினவர் வந்து ஜே ஹேமச்சந்திரன், ஒரு தூர தூராவினர் மின்ஸ்டர் அமையா இருந்தாரு, எம்எல்ஏ பல முறை இருந்திருக்கிறார், ரொம்ப முக்கியமான பெருந்தலைவர். அவங்களுடைய பேச்சுல இருந்து காந்தி ஒரு பூர்ஷ்வாங்கிற சித்திரம் எனக்கு வந்து பின்னாளில் வந்து இந்துத்துவர்கள் இருந்து அவர் தேசத்தை காட்டி கொடுத்த துரோகிங்கிற சித்திரம் என்ற. ஆனா மொத்தமா காந்தியுடைய சித்திரம் வந்து ரொம்ப மங்கிருச்சு. அதன் பிறகு நான் சுந்தரராமசாமியை சந்திக்கும் போது, சுந்தரராமசாமி வழியா, அவருடைய நண்பர் டாக்டர் பத்மநாபன் வழியா, பிறகு வந்து எம் கோவிந்தன்கிற மலையாள சிந்தனையாளர் வழியா, பிறகு காந்தியர்களாகிய ஜி குமாரபிள்ளை போன்ற முக்கியமான காந்தியர்கள் வழியா காந்திய மறு கண்டுபிடிப்பு செய்ய, இந்த புத்தகத்துல இருக்கிறது அந்த இரண்டாவது மறு கண்டுபிடிப்பு செய்யப்பட்ட காந்தி. ஏன் காந்தி மேல இவ்வளவு வெறுப்பு இருக்கு இந்த நாட்டுல? அதாவது நம்ம யார ரொம்ப வெறுக்கிறோம்னா, யாரு வந்து அவங்களுடைய இயல்பினால நம்மளை சின்னதாக்குறாங்களோ அவங்க மேல வெறுப்பு பாத்தீங்கன்னா தெரியும். நம்மள விட சிறியவர்களை நம்ம வெறுக்க மாட்டோம். ஆனா அவங்க மேல ஒரு சின்ன, ஆனா அவன் நம்மளை பெருசாக்குறானே. நம்மளை விட சின்னதாக கூடிய ஒருத்தர் மேல உடனடியா வந்து ஒரு காழ்ப்பு வருது, அது தவிர்க்கவே முடியாது. நீங்க வந்து ஒரு சூழல்ல வந்து எந்த எழுத்தாளர் மேல மிகப்பெரிய காழ்ப்பு இருக்குன்னா அவன் தான் அந்த சூழல்ல மிக முக்கியமான வர்க்க பண்ணியிருக்கான். அதை வழியா மத்த ஆட்கள் பண்றது சின்னதாயிடும், அவங்க இவனை எதிர்க்காம இருக்க முடியும். காந்தி ஒரு பெரிய சவால், நேர்மையா இருக்கிறதுக்கு பெரிய விஷயங்கள் பண்ணது. ஓ எழுத்தாளனா எனக்கே அவர் மேல ஒரு சின்ன காண்டு இருக்கு. நான் இவ்வளவு எழுதியிருக்கேன், அவர் 70,000 பக்கம் எழுதியிருக்காரு, 70,000 பேஜ் எழுதியிருக்காரு, இன்னும் கண்டுபிடிக்கப்பட்ட 1,00,000 பேஜ் ஆயிடும். இந்தியா முழுக்க இந்த நாவலுக்கே 3-4 இடம் வந்திருக்கேன், புத்தரைக்கிற 1 இடம் வந்திருக்கேன், திருவிழிபுத்தூருக்கு இல்ல, ஒன்று தமிழ் இந்தியாவில் எல்லா ஊருக்கும் போயிருக்காரு. இந்தியாவில மாபெரும் போராட்டம் நடத்தி இருக்கிறேன், இது நடுவில் 70,000 பக்கங்கள் எழுதியிருக்கேன். அப்ப நம்மள அவர் எவ்வளவு சின்ன ரைட்டரா மாத்துறாரு, அப்ப நமக்கு அவர் மேல இருக்கு. அதுதான் மெயினான காரணம். அவரை தள்ளாம நம்மால நம்முடைய சுயநலங்களையோ நம்முடைய சிறுமைகளையோ முன்வைக்க முடியும். இது இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. இப்ப நாங்க வந்து நிறைய பட்டிமன்றங்கள்ல பேசுறோம், இலக்கிய பட்டிமன்றங்கள்ல வந்து குறிப்பா கம்பராமாயண பட்டிமன்றத்தை பல ஆண்டுகளா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அந்த ஸ்டேஜ்ல வந்து விசித்திரமான ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, ராமனை பற்றி ஒரு குறை சொல்லுவதென்றால் அவன் செஞ்சது தப்பு அப்படின்னு வாதாடுறதுன்னா அதுக்கு கூடுதலா ஒரு பலமும் ஒரு சக்தியும் கிடைக்கும். இப்ப ராவணனை வந்து டிஃபெண்ட் பண்ணி அவன் என்ன அப்படி தப்பு செஞ்சிட்டான் அப்படின்னு பேசுவதற்கும் அதே பலமும் சக்தியும் நிறைய பேச்சாளர்கள்ட்ட இருக்கிறத பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஒரு இலக்கியம் உங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்குது, இவன் பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற மாதிரி தான் அது இருக்கு. அதை பேசுகிற போது நம்முடைய மனம் எவ்வளவு கற்பிதங்களை செய்து கொள்கிறது, ஒருத்த அவ்வளவு நல்லவனா இருக்கிறது
ஏதோ நம்மள ஏத்துக்க முடியாதது ஒரு குறை. அதான் அதை நிராகரிக்காம நம்ம நம்மளை வைக்க முடியும், நம்மளை முன்வைக்க முடியும். அதுதான் அதுதான் பிரச்சனை. அது அதாவது காந்தி என்பது நமக்கு ஒரு அறப்பிரச்சனையாக, ஒரு ஒழுக்க பிரச்சனையாக, ஒரு தத்துவ பிரச்சனையா இருக்காரு. இதை வந்து எதிர்கொள்வதுங்கிறது பெரிய சேலஞ்ச். அதோட எளிதான சேலஞ்ச் அவரை ஒட்டுமொத்த நிராகரிக்கும். கடந்த 5 வருடமாக NIRF தரவரிசையில் இந்தியாவின் தலைசிறந்த 50 பல்கலைக்கழகங்களுக்குள் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி.